السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருவானாக. எப்பொழுதுமே நபிகளாருடைய சுன்னத்துகளை மட்டுமே நம் வாழ்வின் குறிக்கோள்களாக எடுத்து நம் வாழ்வில் அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தோஃபிக் தந்தது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டு நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்களோ, அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நடைமுறையாக இருக்கலாம், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்து நபி அவர்கள் அதை அங்கீகரித்ததாக இருக்கலாம், இப்படி எவைகளையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தார்களோ அந்த எல்லாவற்றையும் ஃபஹுதூஹு, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாகும் அன்ஹு, எதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தடுத்தார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த செயல்களிலிருந்து இந்த செயல்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நீங்கள் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அவர்களிடமிருந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய நற்பண்புகளை எடுத்து நடப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு குணங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சில சமயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், எல்லோரும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லோரையும் நாளை அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக, பல அல்லக்க பாகியன் நக்சக்க, உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா என்று அல்லாஹ்வே கேட்கக்கூடிய அளவு இந்த சமூகம் நபியவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஷரியத்படி நடக்க வேண்டும், நாளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேர் அவாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களிலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, ஷரியத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பார்த்து, நீ என்னை சார்ந்தவன் அல்ல, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற கடுமையான வார்த்தைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கருணையே உருவான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே, வேறொரு பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செயல்பாடுகளின் மூலமாக, சில நடைமுறைகளின் மூலமாக, உமக்கும் எமக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, நீ இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவனா இல்லையா என்ற ஒரு கேள்வி கூட எழக்கூடிய அளவிலே சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது பேரித்தம்பழம் கடை ஒன்று, அந்த கடைகளை குவியல் குவியலாக பேரித்தம்பழம் வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தினுடைய விலையை கேட்டுக்கொண்டு அந்த பேரித்தம்பழ குவியலுக்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விடுகிறார்கள். உள்ளே ஈரப்பசையோடு ஈரத்தோடு இருக்கக்கூடிய பேரித்தம்பழம் உள்ளே இருக்கிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வியாபாரியே, ஈரமான பேரித்தம்பழத்தை நீ வைத்திருக்கிறாயே, மேலால் இருக்கக்கூடிய, மேலோட்டமாக பார்த்தால் மேலே இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்கள் காய்ந்ததாக இருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது ஈரமாக இருக்கிறது, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த வியாபாரி சொன்னார், இல்லை இல்லை, நேற்று மழை பெய்தது, எனவே அந்த பேரித்தம்பழம் ஈரமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழை பெய்து ஈரமாகிவிட்டால் அந்த ஈரமான பேரித்தம்பழங்களை காய வைப்பதற்காக நீ மேலே தானே வைக்க வேண்டும், அதையே நீ உள்ளே வைத்தாய் என்று திடுக்கிப்பிடி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு அந்த இடத்தில்
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சேர்த்து நமக்கும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஷ்டமின்னா பலைஸமின்னா, யார் மோசடி செய்வாரோ வியாபாரத்திலே, யார் மோசடி செய்வாரோ பலைஸமின்னா, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் கலிமா சொல்லி இருக்கலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலைவர், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர், எனக்கு வழிகாட்டி என்று அவர் வாய்மொழி சொல்லாக அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லி இருக்கலாம், ஆனால் மறுமையில் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பலைஸ மின்னா, அவர் எம்மை சார்ந்தவரோ, என் சமூகத்தை சார்ந்தவரோ, என் உம்மத்தை சார்ந்தவரோ இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தவறு நடக்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து தன்னை தனித்து காட்டுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு. தவறு நடக்கின்ற பொழுது அந்த தவறுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது, மாறாக தவறு செய்தவனை தன்னிடமிருந்து சற்று விலக்கி வைத்து அவனை திருத்துவதற்குண்டான வாய்ப்புகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கும் நம்மில் பெரும்பாலான மனிதர்கள் வியாபாரிகளாக இருக்கிறோம் இல்லையா, நம்மில் பெரும்பாலான மனிதர்கள் வியாபாரியாக இருக்கிறோம். என்னென்ன மோசடிகளை வியாபாரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பள்ளிவாசல் கட்டுவதற்கு நான் 10 லட்சம் தந்தேன் என்று சொல்லக்கூடியவர் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள மோசடியை வியாபாரத்தில் செய்திருந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு கொடுத்த அந்த 10 லட்சத்தின் மூலமாக என்ன பிரயோஜனம் கிடைக்கும் யோசித்து பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வந்து பாயிலே நெற்றியை வைத்து தேய்த்து தேய்த்து காய்த்து போன நெற்றிகள், அவருடைய நெற்றியை பார்த்தால் எப்பொழுதுமே தொழக்கூடியவரை போல ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவருடைய நெற்றியை பார்க்கின்ற பொழுது தொழுது தொழுது காப்பு காய்த்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கிறது. ஆனால் பள்ளிவாசலிலே சஜிதா செய்கின்ற பொழுது எந்த அழுத்தத்தை பூமியிலே நெற்றியின் மீது வைத்து அழுத்துகிறாரோ அதைவிட அழுத்தமாக வியாபாரத்திலே வாடிக்கையாளர்களிடத்திலே கொடூரமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களையும் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தமிழிலே சொல்லுவார்கள் அல்லவா, நான் பேசுகிறேன் மக்களுக்காக ஆனால் புல்லு துருவது என் மாட்டுக்காக என்று சொல்லுவார்களே, அதை போல இன்றைக்கு சமூகத்திலே நிறைய மனிதர்கள் அல்லாஹிற்காக தொழுகிறேன், என் குடும்பத்திற்காக திருடுகிறேன், என் குடும்பத்திற்காக எனக்காக மோசடி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களை பார்த்துத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலைஸமின்னா, நீ என்னை சார்ந்தவன் அல்ல, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, நாளை மறுமையில் எல்லா மனிதர்களுக்கும் நான் ஷபாத்து செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அந்த பரிந்துரை பெறக்கூடிய மனிதர்களில் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு கடினமான வார்த்தையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோகப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்ததாக இன்னொரு நபிமொழியை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், எந்த மனிதன் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ, கபீரனா, எந்த மனிதன் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ, முதியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ, எந்த மனிதன் இளையவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, சிறுவர்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்ளவில்லையோ, கருணையோடு நடந்து கொள்ளவில்லையோ, பலைஸமின்னா, அவனும் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பார்த்தால் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆகவே ஆகாது. யதார்த்தத்தில் குடும்பங்களில் நடக்கக்கூடிய செய்தியை நான் பதிவு செய்கிறேன், குடும்பங்களிலே பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த இடைவெளி ஒரு தலைமுறை இடைவெளி என்று சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய இடைவெளியாக மாறிவிட்டது. அப்பாக்களை பார்த்தாலே ஏதோ காசு வாங்குவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள், முட்டாய் வாங்கி தின்பதற்கு தேவைப்படுகிறார்கள், ஆனால் என்னை பண்படுத்துவதற்கு எனது அப்பாக்கள் எனது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நிறைய இளையவர்களை நாம் பார்க்கிறோம். முதியவர்களை மதிக்காத ஒரு சூழலை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஹதீஸிலே அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அழகாக சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ சங்கைப்படுத்த ஆசைப்படுகிறாயா, அல்லாஹ்விற்கு நீ கண்ணியப்படுத்த ஆசைப்படுகிறாயா, அல்லாஹ்விடத்திலே மிக மிக மரியாதையோடு நடந்து கொள்வதற்கு நீ ஆசைப்படுகிறாரா, இன்ன மின் இஜ்லாலில் இல்லாஹி, அல்லாஹ்விற்கு கண்ணியம் செய்வதற்கு நீ ஆசைப்பட்டால், இக்ராமுதி ஷைபத்தில் முஸ்லிம், ஒரு வயதானவருக்கு நீ கண்ணியம் செய், அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்று சொன்னார்கள். தமிழில் சொல்லுவார்கள் அல்லவா, மக்களுக்கு செய்கின்ற சேவை மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவையை போல என்று. அதை போலத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், பெரியவர்களுக்கு நீ செய்யக்கூடிய கண்ணியம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கண்ணியம், பெரியவர்களை
நீ துன்பப்படுத்தினால், பெரியவர்களுக்கு நீ அவமரியாதை ஏற்படுத்தினால், பெரியவர்களை கண்ணிய குறைச்சலோடு நீ நடந்து கொண்டால் அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நடந்து கொள்வதற்கு ஒப்பானது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பெரியவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சில சமயங்களிலே பேசுகின்ற பேச்சிலே பார்க்கிறோம், சில சமயங்களிலே அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன தெரிஞ்சிருப்போது என்று மரியாதை இல்லாத வார்த்தைகளை கூட சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதே தருணத்தில் இன்னொன்றையும் நாம் மறந்துவிடக் கூடாது, பெரியவர்கள் பெரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், அந்த பெரிய மனித தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த கணம் அவர்களிடத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்கும். ஆனாலும் கூட அவர்கள் மோசமான முறையில் நடக்கிறார்கள், அவர்கள் கண்ணியத்திற்கு தகுதியில்லாதவர்கள் என்றாலும் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடுத்து இரண்டாவது, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். சிறியவர்கள் பள்ளி வாசலுக்கு வந்தால் துரத்தி விடுவது, அவர்களிடத்திலே மோசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, அவர்களுடைய குடும்பத்தின் பெயர்களை சொல்லி கேவலப்படுத்துவது, இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக. அதுவும் நல்ல குடும்பத்திலே பிறந்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் நார குடும்பத்தில் பிறந்ததைப் போலவே இவர்கள் நடந்து கொள்வார்கள். இவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஏதோ குறைசி வம்சத்தைப் போல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தைப் போலவும், மற்றவர்கள் எல்லாம் மோசமான வம்சத்தைப் போல நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் யார்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவன் அத்தத்தாக்கும், உங்களில் உள்ளத்தின் பரிசுத்தோடு இருக்கக்கூடியவன், இறை அச்சத்தோடு இருக்கக்கூடியவன் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய அதே நேரத்திலே பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வழிகாட்டியர்களாக இருக்க வேண்டும். வழிகாட்டி என்று சொன்னால் போய் சொன்னா தான் பொழைக்க முடியும் சொல்லக்கூடிய வழிகாட்டி அல்ல. தொழிலுக்கு போனா வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறது யாருன்னு இறை நம்பிக்கையை மாற்றிவிடக்கூடிய வழிகாட்டி அல்ல. உன்னுடைய வாழ்வில் நல்ல முறையில் நடந்து கொள், நாணயத்தோடு நடந்து கொள். இப்படி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையார் உபதேசம் செய்தார்களோ, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்களோ, கௌஃபுல் ஆலம் முஹையத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸீஸ் அவர்களுக்கு அவருடைய தாயார் பொய் சொல்லக்கூடாது என்ற உபதேசம் செய்தார்களோ, இது போன்ற நல்ல உபதேசங்களை நாம் சொல்லித்தர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்ல பண்புகளை எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் யானப்சி 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 என்று எல்லோரும் அழக்கூடிய சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான ஷஃபாஅத்தை பரிந்துரையை பெறக்கூடிய நற்பாக்கியவான்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லோரும் இஸ்லாமியர்களையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.